இலங்கை தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு ஏன் நீ குடியுரிமை கொடுக்கல, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இஸ்லாமியர்கள் சரி, இந்த இங்க இருந்து வந்த தமிழர்கள் என்ன பதிலில் அவர்களும் அத்திமீறி குடியேறியவர். அப்ப நாங்க என்ன கேட்டோம், நீங்க எப்படி யார் எந்த சட்ட முறைப்படி நீங்க போய் ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தை போட்டீங்க? இந்த ஐநாவுக்கு ஐக்கிய யூனியன் இருக்கு, ஐக்கிய ஒன்றியம் இருக்கு, ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து 800 உறுப்பினர்ல 650 உறுப்பினர் இந்த சிஏக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருன்றாங்க, கருத்து தெரிவிக்கிறான். உடனே இந்தியா என்ன சொல்றது, இது உள்நாட்டு பிரச்சனை, நீ தலையிடாதே. நான் என்ன கேட்கிறேன், இலங்கையில் நடந்தது என்ன வெளிநாட்டு பிரச்சனை, அது உள்நாட்டு பிரச்சனை, நீ யாரை கேட்டு தலையிட்ட, யாரை கேட்டு தலையிட்டீர்கள்? சொந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அந்நிய நாடுகளின் கருவி வாங்குவதையே, அதற்கு பதில் உண்டா? பதில் இருக்கா? இங்க இருக்கிற இஸ்லாமியங்கிறவனும் வெளியில போயிருந்தோம், ஆனா நீங்க வாரந்தோறும் பயணம் போய் அங்க இருக்க அரபு சேக்குகளோட கை கொடுக்கணும், அங்க பிரிட்டிஷ் பிரதமரோட கை கொடுக்கணும், அது இருக்கு. அவ்வளவு வான ரோசா வெக்க சூடு தரணும் இருந்தா நான் வரமாட்டேன், அங்கேதான் இருப்பேன். இதே மாதிரி ஒரு அமெரிக்கால இருக்கான் ட்ரம்ப், சேம் விட்டுதான். இப்ப பாருங்க, அவர் வர்றாரு குஜராத்துக்கு, இந்த குடிசைகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பெட்டி கடை சட்டத்துக்கு கதவை திறந்து 300 பெட்டி அதுல இருந்து எடுத்துட்டு வரான். ஒரு பெரிய விடுதியில வாக்கு எந்திரத்தை தலைக்கு சுத்திட்டு இருக்கான். இந்த நாட்டுல என்ன, நீ உலகத்திலே ரெண்டே ரெண்டு நாடு தான் இந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துது, ஒண்ணு நைஜீரியா, இன்னொன்னு இந்த நம்ம இந்தியா. இந்த ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடு. இதை கண்டுபிடிச்சவன் காட்டான், சுப்பிரமணிய சாமி அவர்களோட சொல்றாரு, ஜப்பானினுடைய மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்ங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் நிறுவனம் ரெண்டும் சேர்ந்துதான் தயாரித்தேன், இவங்களும் ஒப்பந்தம். அந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்ங்கிற அந்த ஜப்பான் நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு போய் இவர் கேட்கிறாராம், ஏ இதை ஓ நாட்டுல பயன்படுத்துவேன், ஆர் யூ மேடுன்னு கேட்கிறான். அவன் என்னடா பைத்தியக்காரனடா, நீ என்னைய பயன்படுத்திக்கிற, அதை தயாரிச்சு இவனு கொடுக்கறான், அவன் பயன்படுத்துறது இல்ல. எப்படி எந்த சாம்பையும் உற்பத்தி செய்யற தலைக்கு போடுறது இல்லையோ, எந்த பர்பஸையும் இவன் தயாரிக்கிறான் அவன் பயன்படுத்துறது இல்லையோ, எந்த ஹோட்டலையும் ஹோட்டல் உரிமையாளன் சாப்பிடுறது இல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியும். அதே கதை தான் இது. இதுல இங்க பாருங்க, மேற்கால 50 மாகாணங்கள் இருக்கு, நம்மள மாதிரி இல்ல, தன்னாட்சி பெற்றிருக்கு, எல்லாமே முழு அதிகாரம் பெற்று, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேர அளவு இருக்கு, எனக்கு 11, அவனுக்கு 11.5, அவனுக்கு 11.5, அவனுக்கு 11.75, அப்படி நேர வித்தியாசங்கள் மாறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த நாட்டில் வாக்கு சீட்டில் தான் வாக்குப்பதிவு நடக்குது, வாக்கு எந்திரத்தை இல்லை, அதை ஒழிச்சிட்டான். இந்த வாக்கு சீட்டில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு முடிச்சிடறான், முடிச்சுட்டு கையோட கையாக சொல்லும்ல, கையோட கையாக அப்படியே எண்ணி நல் இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் தொடங்குற போது, இவர் தான் அமெரிக்க நாட்டின் தலைவர், இவர் தான் அமெரிக்கன் அதிபர் என்று அவரை பேச வச்சான். சரியா 12 மணி கையாலே எண்ணி, அவன் கூட டிஜிட்டல்லாம் பேசுறதில்ல, இவங்க டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. தேர்தல் 21ஆம் தேதி நடக்குது, எண்ணிக்கை 24ஆம் தேதி நடக்குது. அது இந்த பாராளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டில் 42 நாட்கள் பெட்டி ஒரே இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டு, நீதான் டிஜிட்டல் இந்தியா வச்ச ஒரு தட்டுனா கடகடன்னு சொல்லியிருந்தேன். அப்ப தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே தட்டி, இவர் தான் இந்த தொகுதி எம்பி எம்எல்ஏன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அங்கதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்க, 20 லட்சம் பெட்டி சுத்துதுங்க, அது உண்மை. ஒரு தகவலர் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு,
அந்த மைக்ரோசாப்ட் இந்த சொன்னல அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்துக்கு நீ எத்தனை வாக்கு இயந்திரம் தயாரிச்சாரு? 20 லட்சம். இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவரே கேட்கிறாரு, அந்த 20 லட்சம் வாக்கு இயந்திரம் உனக்கு வந்துருச்சா? இல்ல வரல. அப்ப எங்கடானா அது எங்கேயோ இருக்கு. அது எங்க இருக்குது? இந்த 42 நாள் இந்த பெட்டி அடைச்சு கிடக்குதுல, அங்க பாதுகாப்புக்கு நிக்கிற ஆள் யாரு? அதான் அவை அதிகாரி. ராத்திரியில நீ என்ன பண்ணுவ? தூங்கிடுற குறைச்ச விட்டு. அந்த அதிகாரியை நீ விலகு பண்ண அந்த பெட்டி எடுத்துட்டு இந்த பெட்டியை கொண்டு வைக்கிறதுக்கு எவன் நேராகும்? இதான் நடக்குது. அவர் சொல்றாருல்ல, எங்க அண்ணன் மன்சூர் அலிகான், பதிவான வாக்குக்கும் எண்ணி சொல்லுகிற வாக்குக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தவறு நடக்குதுல்ல, அது தெரியுது, ஆனால் அது கண்டுகொள்வது இல்லை. இப்ப நீங்க வாக்கு எந்திரத்துக்கு எதிராக பேச தொடங்கினீங்கன்னா, நாளைக்கு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அது வாக்கு எந்திரத்தை மாற்றுவதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அன்பிற்குரிய சொந்தங்கள், நம்ம தொடர்ச்சியா போராடுவோம். இது மனித குலத்திற்கே எதிரானது. இது நம்ம எங்களை நம்ம தமிழர்கள் ஈழத்தமிழ் உறவுகள் இந்தியாவில் மட்டும் குடியுரிமை பெறல, ஆனால் உலகில் பல நாடுகள் தங்கள் தாயக பிள்ளைகளாக வாழ வழியின்றி வந்த ஏதினிகளை தங்கள் இன உறவுகளாக தங்கள் தாயக குடிகளாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுத்திருக்கிறார். ஐரோப்பிய நாடு முழுக்க தமிழர்கள் வாழ்கிறார். பிரிட்டன் கொடுத்திருக்கிறது, கனடா கொடுத்திருக்கிறது. இது ஒருபடி மேலே போய் கனடா நவம்பர் மாதத்தை முழுவதும் தமிழ் கலாச்சார மாதமாக கொண்டாட அறிவிக்குது. ஆஸ்திரேலியா தமிழை இரண்டாவது பாடமொழியாக கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கொண்டு வருது. பல நாடுகள் நம்மளை ஆற தழுவி அன்பு கொண்டு நேசித்து தங்கள் குடிகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தந்தையர் நாடு என்று நம்பி வந்த நம் மக்களை இன்னும் குடியுரிமை தராது, அத்துமீறி குடியேறியவர்கள் என்கிறார். அதெல்லாம் அப்புறம், அது அப்புறம் பேசுவோம். தொடர்ச்சியாக நம்ம போராடுவோம். இந்த சட்டத்தை செயலாக்குவதிலிருந்து நிறுத்துகிற வரை நம்ம போராடுவோம். ஆனால் அச்சப்படாமல் இருக்கும். இது நம் நாடு, இது நமது நாடு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் நாம். இந்த நாட்டின் விடுதலைக்கு இந்த தூக்கி பிடிச்சிருக்கிற இந்திய கொடி இருக்குது, இதில் சிவப்பாக இருக்கிற ரத்தத்தில் நாமும் சிந்திய ரத்தம் இருக்கிறது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டோம். விடுதலை போராட்ட வரலாற்றில் ஹைதர் அலி திப்பு சுல்தானை கழித்துவிட்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இல்லை என் அன்பு மக்களே. நம்முடைய வீரப்பெரும் பாட்டியார் வேலுநாச்சியருக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் உதவியதைப் போல வரலாற்றில் எவனும் கிடையாது. தீரன் சின்னமலை என்ற நம் மூதாதை நம் முப்பாட்டன் வீரப்பெரும்பாட்டனுக்கு திப்பு சுல்தான் தந்ததுதான் அந்த அதிகாரம். திப்பு சுல்தான் படையிலே நமது பாட்டன் தளபதியாக இருந்து இந்திய விடுதலைக்காக போராடினார். நமது பாட்டங்கள் மறுவிறுவர் வரலாற்றிலே திப்பு சுல்தான் ஹைதர் அலி இல்லாத வரலாறு இல்லை. எழுத முடியாது, எழுதவே முடியாது. நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளணும். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தினுடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று ஒன்று சொல்ல சொல்லுங்க. ஒன்று பிரிட்டிஷ் பிரிட்டன் ராணியின் வரும்போது ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்திய அணிவகுப்பு நடத்தி மரியாதை செலுத்தியவர்கள் இவர்கள். வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி உங்கள் திறனை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். சுதந்திரம் கிடைத்தவர்கள் நீங்கள் போராட வேண்டும். இங்கிருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்று அதனுடைய நிறுவனர் பேசியது இன்னும் போல்வால்கர் பேசியிருக்கிறது. இவர்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள். விடுதலை போராட்டத்திலிருந்து விலகி போனவர்கள். வீர சவர்கர் என்று பெயர் வைக்கிறார்கள். வீர சவர்கர் எத்தனை மன்னிப்பு கடிதங்கள் பிரிட்டனுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கவர்னருக்கு எழுதினார் என்பது சான்று இருக்கிறது. உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று எத்தனை மன்னிப்பு கடிதங்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு இளைஞன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கொட்டையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞன் அதே பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறான். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் எழுதியிருப்பான் என்று பிரித்து படித்தால் அவன் எழுதியிருக்கிறான், நான் அரசியல் கைதி அல்ல,
இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக போர் செய்திருக்கிறோம். நாங்கள் போர் கைதிகள். என்னை நீ தூக்கிலிடக் கூடாது. என்னை உன் துப்பாக்கியாலோ ராணுவ பீரங்கியாலோ என்னை சுட்டுத்தான் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறான். அவன் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் வாஜ்பாய். இந்த போராட்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கட்டி எழுதி கொடுத்துட்டு வெளிவரவில்லையா? அதே காலத்தில் அதே வயதை ஒத்த இளைஞன் தமிழ்நாட்டிலே மீசை முடிய ஒவ்வொன்றாக புடுங்கிய போதும் சுருட்டால் சுட்ட போதும் விடுதலை போராட்டத்திலிருந்து விலக முடியாது என்று நின்ற மனித புனிதன் எங்கள் ஐயா நல்லகண் என்றும் இல்லையா? என்ன நீங்க கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பு மக்களே என்று முழங்கிய வீர புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸ். ஐஎன்ஏ படையை கட்ட இந்திய தேசிய ராணுவத்தை கட்டுவதற்கு பணம் திரட்டுவதற்கு பர்மாவுக்கு செல்கிறார் என் அன்பு மக்களே. பர்மாவில் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லா வியாபாரிகளையும் கூட்டி வைத்து, பர்மாவில் வாழ்கிற தமிழ் இந்தியர்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து பேசுகிறார். அப்போது அவர்களுக்கு முணுமுணுப்பு, நம் வருமானத்தில் ஒரு பங்கு கொடுக்கலாமா, ரெண்டு பங்கு கொடுக்கலாமா, கால் பங்கு கொடுக்கலாமா, அரை பங்கு கொடுக்கலாமா என்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் காதில் விழுந்து விடுகிறது சுபாஷ் சந்திரபோஸ் காதில். அவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கவனிக்கிறேன், அப்ப நானும் சுதந்திரத்தை உங்களுக்கு கால் பங்கு தந்தால் போதுமா, அரை பங்கு தந்தால் போதுமா என்று கேட்டார். அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் எழுந்து வந்தான், அப்துல் ஹபீப் என்கிற ஒருவன் எழுந்து வந்து ஒரு கோடி ரூபாய் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரே தவணையில் ஒரு கோடி ரூபாய் மோமன் அப்துல் ஹபீப் என்கிற அந்த மகன். இன்னைக்கு அதன் தொகை என்ன? சுபாஷ் சந்திரபோஸ் கேட்கும் போதே ஒரு கோடி ரூபாய் எத்தனை, நூறு கோடிக்கு குறையாத மதிப்பு, ஆயிரம் கோடி. அவ்வளவு பெரிய தியாகங்களை ஈகங்களை இந்த நாட்டின் விடுதலைக்கு செஞ்சிருக்கீங்க, சும்மா கிடையாது. அதனால ஏதாவது சொல்லுவான், நீங்க இங்க உளவியலா நீங்க நிமிரணும். நம்மை சிறுபான்மை என்று சொல்லுபவன் எல்லோரும் சிறுபான்மை என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். நான் எப்படி என் அன்பிற்குரிய தம்பி தண்ணிகள் சொல்றேன், உலகில் உலகில் முதலில் தோன்றியது சாதி மதமா மொழி இனமா? இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. உங்ககிட்ட புரட்சி பாவலர் பாடுறாரு, நமது பாட்டை தாத்தா என்ன வர்றாரு, இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தா இடைவந்த சாதி. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள், இந்த சாதிய ஏற்றதாழ்வுகள் ஆரியர்கள் வருகைக்கு பிறகு 3000 ஆண்டுகளாகத்தான் இது கட்டமைக்கப்பட்டது என்று பிரிச்சா. நீ தாழ்ந்த சாதி, நீ இந்த சாதி, அதை நம்ப முடியாது, இல்ல நம்பித்தாகணும். அதற்கு நம்ப வைக்க மதம், மதத்தை நம்ப வைக்க கடவுள், கடவுளை நம்ப வைக்க இதிகாச புராணங்கள் வேதங்கள். அதை நம்பினோ நாம் அடிமையானோம் என்று. இது 3000 ஆண்டாக இருக்குது, ஆனால் தமிழர்கள் யார் இருந்த நிலத்துல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள். முதலில் மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. மொழி தோன்றியவுடன் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்கவில்லை, ஆனால் அது தேசிய இனம். நாம் பெருத்த தேசிய இனத்தின் மக்கள், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மொழியாகத்தான் உலகத்தில் மானுடர்களை எல்லோரும் கணக்கிறான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினார். நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இன்றே அழிந்து விடுவேன் என்று முழக்கத்தை முன்வைக்கல. நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் அவார் மொழி கவிஞர் ரசூல் ஹம்சத்து முழக்கத்தை முன்வைத்தார். நீங்கள் எந்த நாட்டிற்கு போங்கள், ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். உலகத்திலே அன்பு மக்களே, ஐரோப்பிய யூனியன் முழுமைக்கும் ஒரே மதம் தான், ஆனால் ஏறத்தனை நாடுகள், எதற்கு நார்வே, எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மன், எதற்கு பிரான்ஸ், ஒரே மதம் தான். ஏன்? மொழியால் தான் தேசிய இனங்களும் நிலங்களும் பிரிந்து பிரிந்து வாழ்கிறார்கள். வெவ்வேறு மொழி